திண்டுக்கல் மதுரை தேசிய நான்கு வழி சாலை கொடையரோடு சுங்கஞ்சாவடி அருகே காமலாபுரம் பிரிவு என்ற இடத்தில் சாலையோரம் உள்ள பழக்கடையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பெண்கள் பழங்கள் வாங்கிய போது 500 ரூபாய் கள்ளநோட்டை கொடுத்ததாகவும் அப்போது அது கள்ளநோட்டு என தெரிந்து கடைக்காரர் அதை வாங்க மறுத்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த ரோந்து காவலர்கள் அன்பழகன் இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் 500 ரூபாய் கள்ளநோட்டை மாற்ற முயன்ற இருவரும் பழனியைச் சேர்ந்த நாகரத்தினம் திண்டுக்கலை சேர்ந்த தனலட்சுமி எனவும் தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் இருந்து கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்து அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்துடன் அம்மையநாயக்கனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து விசாரணை செய்த அம்மையநாயக்கனூர் காவல் ஆய்வாளர் சுவர்ணலட்சுமி தீவிர விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து நிலக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தை தணிக்க இளநீர், தர்பூசணி, முழாம்பழம் போன்றவற்றை அதிக அளவில் உட்கொள்ள தொடங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் இருந்து முழாம்பழத்தை வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி வந்து புதுப்பேட்டை பழையப்பேட்டை பகுதிகளில் குவித்து வைத்தும் தள்ளுவண்டி சரக்கு வண்டிகளில் விற்பனை செய்து வருகின்றனர். மற்ற பழங்களை காட்டிலும் முழாம்பழம் விலை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். கிருஷ்ணகிரி சந்தையில் 1 கிலோ முழாம்பழம் 20 முதல் 25 விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா பரவல் 2ஆம் அலையின் தாக்கத்தின் காரணமாக இன்று முதல் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழக அரசு சார்பில் சுற்றுலாவிற்கு எந்த ஒரு தளர்வும் அறிவிக்கப்படாததால் சுற்றுலாவை நம்பியுள்ள மக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. எனவே தமிழக அரசு சுற்றுலாவிற்கு தகுந்த கட்டுப்பாடுகள் விதித்து சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவை நம்பியுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில் நகரம், பட்டு நகரம், சுற்றுலா நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்திற்கு நாள்தோறும் 1000கணக்கான வெளிமாநில வெளிமாவட்ட பயணிகள் பட்டுப்புடவைகளை எடுப்பதற்கும் கோவில்களை சுற்றி பார்ப்பதற்கும் வந்து செல்லும் நிலையில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் நிலையில் பேருந்து போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் இருந்து வெளிமாநிலமான கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு செல்ல மதியம் 3 மணி வரை மட்டுமே கடைசி பேருந்து இயக்கப்படும் என்றும், அதேபோல் ஆந்திரா மாநிலமான திருப்பதிக்கு கடைசி பேருந்து 8 மணி வரை மட்டுமே செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை நகரில் கடந்த சில தினங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இரவில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் இடி மின்னலுடன் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. தொடர்ச்சியாக இன்னும் சில தினங்களுக்கு மழை இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில், கடும் வெயிலால் தவித்த கோவை மக்கள் குளிர்ச்சியான சூழல் திரும்பியதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றனர் பெரியோர்கள். அவ்வழியில் வாருங்கள் மேல்மருவத்தூருக்கு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஃபோர் ட்ராக் சாலையிலிருந்து வந்தவாசி செல்லும் சோத்துப்பாக்கத்திலேயே ரோடு பேஸ் சைட். இப்பகுதியில் இல்லாத வசதிகளே கிடையாது. நம்ம ஸ்ரீ சக்தி விஐபி கார்டன், வந்து பாருங்க, வாங்காம போக மாட்டீங்க.